வணக்கம். மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இப்பொழுது மனித புதைகுழி அகழ்வும் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஒன்றின் மேல் ஒன்றாக மனித எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றமை ஒரே இடத்தில் பலரை புதைத்தமைக்கான ஒரு சான்றாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு இன அழிப்பின் இன்னும் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளிலே அது தொடர்பாக அதிகமான செய்திகளை பார்க்க முடிகிறது. ஐநாவினுடைய தீர்மானங்களை இலங்கை மறுத்திருக்கிறது. ஐநா பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கிறது. இவற்றையெல்லாம் இலங்கை கடைபிடித்திருக்க வேண்டும் என, ஆனால் இலங்கை அதனை கடைபிடிக்கவில்லை. இனிவரும் காலங்களில் இதனை கடைபிடிப்போம் என இலங்கை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறது, ஆனால் இலங்கை அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. ஆனால் உலகம் முழுவதிலுமே இலங்கை கடனை பெற்றிருக்கிறது. உலகத்தினுடைய உதவி இலங்கை மீண்டெழ தேவையாக இருக்கிறது. வெள்ளையர்கள் ஆண்ட நாடு, வெள்ளையர்கள் இலங்கையிலிருந்து அள்ளி சென்ற இலங்கையினுடைய சொத்துக்களுக்கு அதிகமாக அரசியல்வாதிகள் 48ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதிகமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் என தகவல்கள் கூறுகிறது. இந்த கால சூழலிலே இன்றைய பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, மனித உரிமை மீறல்களை ஏற்க வேண்டும் இலங்கை. ஐநா மனித உரிமைகள் பிரதி ஆணையாளர் காட்டம். மனித உரிமைகளை மீறிய 10 பேரின் விவரங்களை ஐநாவிடம் சிறப்பு, ஐநாவினுடைய சிறப்பு தரப்புகள் கோரியிருக்கிறது. குறிப்பாக கடந்த கால மனித உரிமை மீறல்களை ஒப்புக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இலங்கைக்கு இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் பிரதி ஆணையாளர் நடா அல் நஷீப் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 54வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமாகிய நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இலங்கை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதிலே பொறுப்பு கூறல் அவசியம் என்றும் அவர் அதன் போது குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையை தேடுவது மட்டும் போதாது என்றும் பொறுப்பு கூறலுக்கான தெளிவான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமை பிரதி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையிடம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உள்ள நாடுகள் உட்பட சில தரப்புகள் இலங்கையிலே மனித உரிமை மீறல்களிலே ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 10 பேர் தொடர்பான தகவல்கள் கோரியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆழமான அரசியல் மற்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களை கோரி போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே ஒரு வருடத்துக்கு பிறகும் நீண்டகால சவால்களை எதிர்கொள்வதற்காக நாம் எதிர்பார்த்த மாற்றம் இன்னும் நிறைவேறவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவூறுவதற்கான முயற்சிகளும் தடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்ப்பு தெரிவதற்கான உரிமையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பதற்றத்தையே உருவாக்கும் எனவும் கூறப்பட்டு மிக உன்னிப்பாக இலங்கையை அவதானித்து சொல்லப்பட்ட கருத்தாகவும் இலங்கை மீது அதிருப்தியை காக்குகின்ற கருத்தாகவும் அந்த கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே நல்லூர் கந்தனுக்கு நாளை தேர் என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவின் தேர் திருவிழா நாளை புதன்கிழமை காலை 6:15 இடம்பெற இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஐநா தீர்மானங்களை இலங்கை நிராகரிப்பு என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் தொடர்பான திட்டத்தை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்கிறது என ஜெனீவாவுக்கான இலங்கை தூதர், இலங்கையினுடைய பிரதிநிதி ஹிமாலினி சுபாசினி தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறல் திட்டத்துக்கு வழிவகுத்த 46(1) தீர்மானம் 51 தீர்மானங்களை முற்று முழுதாக நிராகரித்துள்ளதை நான் ஆரம்பத்திலேயே தெரிவிக்க விரும்புகிறேன் என நேற்று ஆரம்பித்த நாளிலேயே அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இலங்கை இதற்கு ஒத்துழைப்பு வழங்காது, எனினும் பல தரப்பட்ட கட்டமைப்பின் ஆக்கப்பூர்வமாக பங்கெடுக்கின்ற நாடு என்கின்ற அடிப்படையிலும் சர்வதேச சமூகத்துடனான ஆழமான ஈடுபாட்டு கருத்தை கொண்டிருக்கின்ற பேரவையின் ஏனைய பொறிமுறைகளுடன் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை இலங்கை தொடர்ந்து பேணும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சேனல் 4 காணொலி தொடர்பாக பிரிட்டனிலே இப்பொழுது விசாரணை ஆரம்பித்திருக்க கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன.
சேனல் ஃபோர் காணொலி தொடர்பில் அரச புலனாய்வின் பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலி தெரிவித்த முறைப்பாட்டின் பிரகாரம் பிரிட்டனின் இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தன்னை சங்கடப்படுத்தும் வகையிலே சேனல் ஃபோர் வெளியிட்ட இந்த காணொலி தொடர்பிலே இலத்திரனியல் ஊடக ஒழுங்குபடுத்தல் அலுவலகம் சுரேஷ் ஷாலையின் தொடர்பான முறைப்பாட்டை ஏற்றிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதனிடத்தில் சேனல் ஃபோர் காணொலி சர்வதேச விசாரணையை உடனடியாக நடத்துமாறு மொட்டு கட்சியும் வலியுறுத்தியிருக்கிறது. பொதுஜன பெரமுன கட்சியின் மீளெழுச்சியால் உள்நாட்டு கட்சிகள் மட்டுமல்ல சர்வதேசமும் அஞ்சுகிறதா என்கின்ற கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறது. அது அரசு சார்பிலே சாகர காரியவசம் இந்த விடயத்தை கேட்டிருக்கிறார். மேலும் கொக்கு தொடுவாயிலே உடற்பாகங்கள் 3 மீட்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 உடற்பாகங்கள் நேற்று மாத்திரம் மீட்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே மீட்கப்பட்ட 2 உடற்பாகங்களுடன் 5 உடற்பாகங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக, அதாவது இந்த மீள் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முன்னதாகவே 13 உடல்கள் மீட்கப்பட்ட உடல் எச்சங்கள் மீட்கப்பட்ட விடயங்களை நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாக பார்த்திருந்தோம். மேலும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதனிடத்திலே 3 தனியார் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்கின்ற செய்தி நேற்றைய தினமும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கையிலே 3 தனியார் மருத்துவ கல்லூரிகளை தற்பொழுது உள்ள மருத்துவ பீடங்களின் தரத்துக்கு அமைவாக அமைப்பதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் சார்பாக பிரேரணைகள் நிறைவேற்றப்பட முயற்சித்தாலும் அது தோல்வியடைந்திருக்கிறது. 3-2 பெரும்பான்மை தொடர்ந்து அரசுக்கு கை கொடுத்து வருகிறது. அவ்வாறான சுகாதாரத்துறையிலே அதிகளவான ஊழல்களிடம் வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் இப்பொழுது இந்த அனுமதிகளை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரயில் சாரதிகள் வேலை நிறுத்தம் என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில்வே பொறியியலாளர் சாரதிகள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சம்பந்தனை இஸ்ரேலில் போட்டிருக்க வேண்டும் பெரமுன சீற்றம் என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சம்பந்தன் புலிகளுடன் கைகோத்திருந்தார். போர் முடிவடைந்தவுடன் அவரை இஸ்ரேலில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாதது தவறு என சொல்லியிருக்கிறார் பெரமுனவனுடைய உறுப்பினர் ஒருவர். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுஜன பெரமுனவனுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோகுகே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதார் என சேனல் ஃபோர் ஆவணப்படத்திலே குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பாக மொட்டு கட்சியின் ஊடக சந்திப்பு கொழும்பிலே நேற்று நடைபெற்றது. இதன்போது விடுதலை புலிகளோடு கைகோர்த்திருந்தவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது மல்லாக நீதிமன்றத்திலே 50 கிலோ கஞ்சா மாயமாகி இருக்கிறது. மல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு நடவடிக்கைகளுக்காக களஞ்சியத்திலே வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ கஞ்சா காணாமல் போயுள்ளதாக தெரிவித்து தெல்லிப்பிள்ளை போலீஸ் நிலையத்திலே பதிவாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலேயே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவதானது அந்த இலங்கையிலே நீதி குறித்த அச்சத்தை மேலும் மேலும் மக்களுக்கு ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே சிறுமியின் கையாக அகற்றப்பட்ட விடயம் தொடர்பாக கொழும்பு சுகாதார அமைச்சால் விசேட விசாரணை குழு நியமிப்பு 5 அதிகாரிகள் இன்று வையாள் வருகை என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. மேலும் உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழர்கள் மீண்டும் ஆயுதங்களை தூக்க மாட்டார்கள் அடித்து கூறுகிறார் அனுரா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு போரால் வடக்கு மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அதனால் வடக்கிலே மீண்டும் ஒரு பலமான ஆயுத போராட்டம் உருவாவதற்கான சாத்தியமில்லை. அதற்கான வாய்ப்பு அரிதிலும் அரிதென கூற வேண்டும் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையின் எதிர்காலத்துக்கு பொறுப்பு கூறல் அவசியம் ஐநா மனித உரிமையை பிரதி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு சுயாதீனமான விசாரணை அவசியம். தேர்தல் நடத்துவதை தாமதப்படுத்தக்கூடாது. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான உரிமையை மறுக்கக்கூடாது. கடந்த கால மனித உரிமை மீறல்களை இலங்கை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 54வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார்.
அது விரிவாக செல்கிறது. உதயன் பத்திரிகையிலும் அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஜெனிவா அமர்வு நேரங்களிலே இவ்வாறு பேசப்படும், பின்னர் அது கிடப்பில் போடப்படும், பின்னர் மீண்டும் அடுத்த ஜெனிவா அமர்வில் அது பேசப்படும். இவ்வாறே யுத்தம் நிறைவடைந்து 14 ஆண்டுகள் சென்றாலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வருடத்தில் 2 தடவை இந்த ஜெனிவா அமர்வு நடைபெறும். அந்த 2 நேரங்களிலுமே இது பேசப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஐநா தீர்மானத்தை நிராகரிக்கிறோம். ஜெனிவாவில் இலங்கை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளாக நிராகரித்து கொண்டிருக்கிறது. நல்லாட்சி அரசு காலத்திலே அது சற்றே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது பின்னர் அரசு தோல்வியடைந்திருக்கிறதை தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் இங்கே இவ்வாறான செய்திகளை பார்க்க முடிகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பொறுப்பு குரல் தொடர்பான திட்டத்தை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரிக்கிறது என ஜெனிவாவிலே தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாத சட்டத்தை இலங்கை நிறுத்த வேண்டும். ஐநாவிலே ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அது நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும், அவ்வாறு நிறுத்தப்படுவதாக இருந்தால் பெயர் மாற்றம் செய்யப்படும் எனவே தெரிவித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச சட்டங்கள் சர்வதேச தரங்களை பின்பற்றும் வரை அதன் பயன்படுத்துகின்ற இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதனிடத்திலே நல்லூர் கந்தனுக்கு புதிய சப்பரம் ஒன்று தயாராகி இருக்கிறது. சப்பர திருவிழாவுக்காக இந்த சப்பரம் தயாராகி இருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் நல்லூர் கந்தனுக்கு தேர் திருவிழா. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி ஒன்றின் மீது ஒன்றாக பல எலும்பு கூடுகள் என்கின்ற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. புகைப்படங்களும் தரப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியிலே மனித எலும்பு கூட்டு தொகுதி ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகவும் ஒன்றின் மீது ஒன்று பல அடுக்காகவும் காணப்படுவதால் இத்தனை எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன என்பதை இனங்காண்பதிலே சவால்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. புகையிரத இயக்குனர் சங்கம் பணி புறக்கணிப்பு என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. நல்லூர் கந்தசுவாமியார் பரியேறி வந்தார் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மனித உரிமைகள் மீறல்களிலே ஈடுபட்டோர் விவரம் தருமாறு ஜெனிவாவிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே மனித உரிமை மீறல்களிலே ஈடுபட்ட 10 பேரின் பெயர்களை தருமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்திடம் பல நாடுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன என ஐக்கிய நாடுகளுடைய பிரதி மனித உரிமை ஆணையாளர் நடா அல் நஷீப் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சில நாடுகள் 4க்கும் அதிகமானவர்களை தங்களுடைய நாட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தடை விதித்ததையும் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் கடந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பொருளாதார நெருக்கடியால் கடந்த ஆண்டிலே 192 தற்கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. புள்ளி விவர தகவலிலே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியால் கடந்த 2022 192 பேர் தற்கொலைகள் செய்து கொண்டிருப்பதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பாதுகாக்க இலங்கை பொறுப்பு கூறல் மிக முக்கியம் என ஜெனிவா அமர்விலே மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதிலே பொறுப்பு குரல் முக்கியமானது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பிரதி உயர் ஸ்தானிகர் நடா அல் நஷீப் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஜெனிவாவிலே இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை சமர்ப்பித்து உரையாற்றிய பிரதி உயர் ஸ்தானிகர் கடந்த கால மீறல்களை அங்கீகரிப்பதும் நம்பகரமான பொறுப்பு குரல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இலங்கை அதிகாரிகளின் கடமையாக இருந்தாலும் பொறுப்பு குரலை முன்னெடுப்பதிலே இந்த பேரவையும் உறுப்பு நாடுகளும் ஒரு முக்கியமான வகிபாவத்தை கொண்டிருக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தங்களுடைய அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தினாலும் பின்னர் ஜனாதிபதி தமிழ் தரப்பினரை அழைத்து பேச்சுக்களை நடத்துவார். பேச்சுக்களுக்கு செல்லாமல் விட்டால் அது ஒரு பாரதூரமான பிரச்சனை என தெரிவித்து தமிழ் தரப்பினர் பேச்சுவார்த்தைக்கு செல்வார்கள். அங்கே சில வாக்குறுதிகள் அளிக்கப்படும், அந்த வாக்குறுதிகள் மீறப்படும். ஆனால் ஜனாதிபதியினுடைய இந்த நடவடிக்கைகளை பாராட்டுகிறோம் என அடுத்த தடவை அறிக்கை வரும். இது தொடர்ச்சியாக பார்க்கின்ற விடயம். பொறுப்பு கூற வைக்கும் ஐநாவினுடைய திட்டத்தை கொழும்பு நிராகரிப்பு, சந்தேகத்துக்குரிய ஆணை, ஜெனிவாவிலே இலங்கையினுடைய நிரந்தர பதிவிட பிரதிநிதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம். நிலுவையை செலுத்தியும் மின் இணைப்பு இல்லை, மின்சார சபையின் அசம்பந்தத்தால் பாதிக்கப்படும் மன்னார் பாடசாலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மடு கல்வி வலயத்துக்குட்பட்ட மன்னார் சின்ன பண்டி விரிச்சான் ஆத்தக பாடசாலைக்கான மின் விநியோகம் இலங்கை மின்சார சபையால் துண்டிக்கப்பட்ட நிலையில் முழுமையான நிலுவை தொகையை செலுத்தப்பட்ட பின்னரும் அது நீண்ட நாட்களாகியும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு இதுவரை மீள வழங்கப்படவில்லை என பாடசாலை நிர்வாகத்தினர் விசனம் வெளியிட்டிருக்கின்றனர்.
அந்த மின் துண்டிப்பு இடம்பெறும் வரை சாலை நிர்வாகம் பார்த்து கொண்டும் இருந்திருக்கிறது. இதே நேரத்திலே கொக்கு தொடுவாய் புதைகுழி அரச பயங்கரவாத படைகள் செய்த படுகொலைகளின் மிகப்பெரிய சாட்சி என்கின்ற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். கொக்கு தொடுவாய் மண்ணினுடைய இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கையில் எடுக்கும் என்று முழுமையாக நம்பிக்கை உள்ளதென பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். மனித புதைகுழி அகழ்விலே ஊடகங்களுக்கு முட்டுக்கட்டை, சந்தேகம் எழுகிறது என்கிறார் கஜேந்திரகுமார் என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. மனித உரிமைகள் மீறல் குற்றச்சாட்டு, 10 இளைஞர்கள் பற்றிய தகவல்களுக்காக ஐநா அலுவலகத்தை அணுகிய பல நாடுகளுடைய அதிகாரிகள் பிரதி உயர்ஸ்தானிகள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 இளைஞர்களுடைய தகவல்களுக்காக பல்வேறு நாடுகளின் அரசு அதிகாரிகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அலுவலகத்தை அணுகியுள்ளதாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொக்கு தடுவாய் மனித புதைகுழி ஒன்றின் மீது ஒன்றாக பல அடுக்குகளாக எலும்பு கூடுகள் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தைட்டி விகாரைக்காக இன்று காணி சுவீகரிப்பு எதிர்ப்பு போராட வருமாறு சுகாஷ் அழைப்பு விடுத்திருக்கிறார். பலாலி தைட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரை காணிகளை சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்திறனியுமான க சுகாஷ் இதனை எதிர்த்து போராட அனைவரையும் அணிதிரளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மாணவனுக்கு பாலியல் துன்புறுத்தல், அதிபருக்கு 7 சிறை, மன்னார் மேல் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 11 வயது மாணவனை பாரதூரமான பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய பாடசாலை அதிபருக்கு 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தனது கட்டுக்காவலில் உள்ள மாணவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் விதத்திலே செயற்படுவது பாரதூரமான குற்றமாகும். தற்போது அதிகரித்து வரும் இத்தகைய செயற்பாடுகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுவது அவசியம் என சொல்லி அந்த தீர்ப்பினை அவர் வழங்கியிருக்கிறார். சைபர் தாக்குதல், 300 அரசாங்க அலுவலகங்களிலே 5000 மின்னஞ்சல் தகவல்கள் மாயமாகி இருக்கிறது. இதற்கான காரணங்களாக மின்னஞ்சலுக்கு வரக்கூடிய தொடுகைகள், அதாவது அந்த லிங்க் போன்றவற்றை அங்கே அவர்கள் அழுத்துவதன் மூலமாக அந்த சைபர் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணமாக ஆஃப்லைனிலே அவர்களுடைய தரவுகளை அவர்கள் பதிவிறக்கி வைக்காததும் காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் பல முக்கியமான ஆவணங்கள் அதிலே தவறவிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு அந்த தகவல்கள் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது 26ஆம் தேதி வரை இணைய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இவ்வாறான மின்னஞ்சல் இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மருத்துவ தவறுகள் தொடர்பில் உரிய விசாரணை வேண்டும் என அமைச்சரவையிலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே நெல்லைக்கந்தன் தேர்திருவிழாவை முன்னிட்டு நயினாதேவியிலிருந்து பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, நாடு தேர்தலுக்கு செல்லுமானால் பொருளாதார நெருக்கடியே நேரும். மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இவர் தற்போது இருக்கக்கூடிய ஆளும் தரப்பினருடைய குரலாக பார்க்கப்படுகிறார். காரணம், நேற்றைய தினமும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாதையை அமைப்பதானது இலங்கைக்கு செல்வத்தை கொட்டும் என தெரிவித்திருந்தார். இன்றைய செய்திகளிலே தேர்தலுக்கு சென்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணிலுடன் பஸ்ஸில் தொடர்ந்து இரகசிய சந்திப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன கட்சி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதிக்கும் பசுல் ராஜபக்சவுக்கும் இடையே தொடர்ந்தும் இரகசிய சந்திப்புகள் நடைபெறுகின்றன. அரசு நிர்வாகம் தொடர்பிலே பசுல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். மனித உரிமைகள் மீறலுக்காக இலங்கை பொறுப்பு கூற வேண்டும், மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தி இருக்கிறது. இலங்கையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடப்பாடு இலங்கைக்கு உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் பிரதி மனித உரிமை ஆணையாளர் நடா அல் நசீப் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை 4 பத்திரிகைகளும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக தந்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை இடைநிறுத்த வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச சட்டங்களை அல்லது சர்வதேச தரங்களை பின்பற்றும் வரை அதன் பயன்பாட்டை இடைநிறுத்தி வைக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. பொறுப்பு கூறல் திட்டத்தை முற்றாக நிராகரிக்கிறோம், மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் மனித புதைகுழியிலிருந்து நேற்றும் 2 எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலே
மனித எலும்புக்கூடுகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகவும் ஒன்றின் மேல் ஒன்றாகவும் அடுக்கப்பட்டவையாகவும் காணப்படுகின்றன. இதனால் முழுமையான எலும்புக்கூட்டை இனம் காண்பதிலே பல சவால்கள் காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழியிலே நேற்றும் 5வது நாளாகவும் அகழ்வுப்பணிகள் நடைபெற்றன. இதன் நிறைவிலேயே முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இவை இன்று ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே சகல மலையக அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது அதிகளவாக இபிஎஃப் இடிஎஃப்களின் பணத்திலே கை வைக்கின்ற செயற்பாடு அதிகளவிலே மலையக உழைக்கும் வர்க்கத்தையே பாதிக்கிறது என சொல்லப்படுகின்ற நேரத்திலே அரசோடு இணைந்து செயற்படுவது கடினமாக இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது அனைவரையும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அழைப்பும் விடுத்திருக்கிறார். 10 நாட்களில் மட்டும் 900 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இந்த மாதத்திலே கடந்த 10 நாட்களிலே 900 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன், விளம்பரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நாள் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.